Hello all, today we are going to discuss about the Euler's identity and how to represent the complex number in polar form as well as in Euler form. We will discuss the chapter today. Okay. Now we are going to study about Euler's form of a complex number. So Euler's identity is e power I theta equal to cos theta plus I sin theta. Now we are interested in finding out how we are getting this Euler's identity. In 11th standard, you heard about e power x, the expansion of e power x, and e power x expansion is 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus x cube by 3 factorial, etc. Already you learned this concept, and you will apply this concept. Adha idhe concept neenga enna thirupi enga padipeenga na differential calculus la Maclaurin series no expansion irukku, and the expansion la kuda idu sambandhama expansion, e power x oda expansion, sin x oda expansion, cos x oda expansion, log x oda expansion ellame padipeenga. Adhula na e power x mattum eduthirukken. Ipo paanga e power I theta equal to, in the place of x I am replacing I theta here, so 1 plus x becomes I theta by 1 factorial, I theta the whole square by 2 factorial, I theta the whole cube by 3 factorial plus etc. You get. Now I am simplifying this. 1 I theta by 1 factorial, I square is minus 1, so minus theta square, a b the whole square formula, so theta square by 2 factorial plus I cube theta cube, I cube is minus I, so minus I theta cube by 3 factorial plus I power 4. I power 4 ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும், 1 னு தெரியும். சோ 1 ங்கறதால 1 போடாம வெறும் theta power 4 by 4 factorial etc. சரி, இதுல நான் என்ன பண்றேன்னா ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா பிரிக்கிறேன். அப்ப ரியல்ல என்ன இருக்கு, 1 is here real part and minus theta square by 2 factorial real part, theta power by 4 factorial real part etc. இமேஜினரி பார்ட்டா எடுத்துட்டு வர போறேன். இமேஜினரி பார்ட்ல theta by 1 factorial, theta cube by 3 factorial எக்ஸட்ரான்னு வருது. முன்னாடி எல்லாத்துலையும் பாருங்க ஐ இருக்கு, ஸோ ஐ ஆம் டேக்கிங் அவுட் ஐ அவுட் சைட். ஸோ ஐ இன்டு தீட்டா பை ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் தீட்டா கியூ பை த்ரீ ஃபேக்டோரியல். அடுத்து உங்களுக்கு என்ன வரும்னா ஐ பவர், சாரி ஐ தீட்டா த ஹோல் பவர் ஃபைவ்னு வரும். ஐ பவர் ஃபைவை திருப்பி நம்ம எதுக்குள்ளே மாற்றிக்கணும்னா டிவைடட் பை ஃபோர் பண்ணி, அது ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா ஒன்று தெரியும். ஐ பவர் ஃபைவை ஐ பவர் ஃபோர் இன்ட்டு ஒன்றுனு போடுவோம். அப்போ ஐ பவர் ஃபோர் ஒன்று ப்ளஸ்ன்னு வரும். ஸோ இங்கே இங்கே எப்படி இருக்குன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படியே வந்துட்டு இருக்கும். இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் அகைன் மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது எதோட எக்ஸ்பேன்ஷன்னா காஸ் தீட்டாவோட எக்ஸ்பேன்ஷன், இது எதோட எக்ஸ்பேன்ஷன்னா சைன் தீட்டாவோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இ போர் ஐ தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. திஸ் இஸ் கால்டு யூலஸ் ஐடென்டின்னு பேர். இந்த யூலஸ் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுறது. ஸோ திஸ் யூலஸ் ஃபார்முலா, சி ஹியர், யூலஸ் ஃபார்முலா கிவ்ஸ் தி போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் எப்படி எழுதலாம், இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்யா இருந்தா அதை நான் யூலஸ் ஃபார்முலா படி எப்படி எழுதலாம்னா, இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ போலார் ஃபார்முலா கரெக்டாக இருக்கேன்னு பாருங்கள். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர் சிஸ்தீட்டான்னு சொல்லுவோம். இதே நான் வேற எப்படி சொல்லலன்னா ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாக்குறதுல என்ன இருக்கிறேன், இ பவர் ஐ தீட்டான்னு எழுதுறேன். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டை நான் எப்படியெல்லாம் எழுதுறேன்னு பாருங்கள், எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இந்த ஃபார்முக்கு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அடுத்தது ஆர் இன்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சை தீட்டான்னு சொல்லலாம், ஆர் ஆர் சிஸ்தீட்டான்னு எழுதலாம். திஸ் இஸ் தி போலார் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பேர். இந்த மாதிரி எழுதினா அதுக்கு பேர் போலார் ஃபார்ம்னு பேர்.
இதையே நான் வேற எப்படி எழுதலாம்னா இஸ் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டா. எல்லாமே ஒரே ரெப்ரசன்டேஷன் தான். இப்போ எக்ஸுங்கிறது உங்களுக்கு என்னவா மாறும்னா ஆர் காஸ் தீட்டாவா மாறிடும். ஒய்ங்கிறது என்னவா மாறினா ஆர் சைன் தீட்டாவா மாறும். இந்த காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாவை தான் நான் திருப்பி எப்படி சொல்றேன், இ பவர் ஐ தீட்டான்னு சொல்றேன். ஸோ எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒன் ஒன் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம்னா காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லணும்னா போலார் ஃபார்ம்ல சொல்றேன். இதையே யூலர்ஸ் ஃபார்ம்ல சொல்றதா இருந்தானா இ பவர் ஐ ஜீரோன்னு அர்த்தம். ஏன்னா தீட்டா பிகம் ஜீரோ. ஸோ இந்த தீட்டா தான் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். ஸோ ஆருங்கிறது இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் இசட். நல்லா பார்த்துக்கோங்க, தீட்டாங்கிறது என்ன அர்த்தம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். இஸ் இட் கிளியர் நோ? ஸோ இ பவர் ஐ ஜீரோ. ஸோ காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோன்னு சொன்னாலும் ஒன்று தான், இ பவர் ஐ ஜீரோன்னு சொன்னாலும் ஒன்று தான், இதே நான் எப்படி எழுதுறாங்கன்னா சிஸ் ஜீரோன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஒன்று இந்த மாதிரி எப்படி வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் நம்ம எப்படி சொன்னோம், சிஸ் காஸ் பை பிளஸ் ஐ சைன் பைன்னு லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதையே எப்படி சொல்லலாம்னா இ பவர் ஐ பைன்னு சொல்லலாம். இதையே நான் வேற எப்படி சொல்கிறேன்னா சிஸ் பை அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஐ, ஹவு டு ரெப்ரசன்ட் ஐ, ஐ எப்படி சொல்லலாம்னா காஸ் பை பை டூ பிளஸ் ஐ சைன் பை பை டூ. லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதையே எப்படி சொல்லலாம், இ பவர் ஐ பை பை டூன்னு சொல்லலாம். சிம்பிளிஃபைடாக சொல்கிறதா இருந்தானா சிஸ் பை பை டூன்னு சொல்லலாம். அண்ட் மைனஸ் ஐ, மைனஸ் ஐ எப்படி சொல்லலாம், காஸ் மைனஸ் பை பை டூ பிளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை டூ. என்னென்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அதில் கொடுக்குறேன். அது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மைனஸ் சைன் வரும்போது ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வரதுனால வி ஆர் டேக்கிங் த நெகட்டிவ் சைன். ஆர் ஐ கேன் சிம்பிளி ரைட் இட் இஸ் சிஸ் மைனஸ் பை பை டூன்னு சொல்லலாம். இதை வேற எப்படி சொல்லலாம்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் ஐ சைன் பை பை டூன்னு சொல்லலாம். இதையே இ பவர் மைனஸ் ஐ பை பை டூ. இஸ் இட் கிளியர் நோ? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இப்போ நான் எடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்லி ஒன் மைனஸ் ஒன் ஐ மைனஸ் ஐ. நவ் லெட் வி சி அன் எக்ஸாம்பிள். ரைட் த மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா இதை நான் என்ன பண்ணுறேன்னா மாடுலஸ், மாடுலஸ்னா என்ன அர்த்தம், ஆர் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டாவை கண்டுபிடிக்கலாம். எப்படி ஆரையும் தீட்டாவையும் இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிறேன், இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ஐன்னு எடுத்துக்கிறேன். சரி, இசட் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ஃபார்மேட்டில் இருக்குது. இசட் கிளியர்? ரெண்டு மாடலில், ரெண்டு மூணு மாடலில் போடுவாங்க. ஒன்று போலார் ஃபார்மில் எழுதுறதா இருந்தால் இந்த ஒன்றுக்கு பேர் ஆர் காஸ் தீட்டா, இந்த ஐக்கு பேர் ஐயோட கோஎஃபிஷியன்ட், ஐயோட வரக்கூடிய டேர்முக்கு பேர் இமேஜினரி பார்ட், ஒன் இஸ் த ரியல் பார்ட். அதை வந்து என்ன சொல்லுவோம்னா இதை ஆர் காஸ் தீட்டான்னு சொல்லி இதை ஆர் சைன் தீட்டாவில் போடுறது ஒரு மெத்தட். ரெண்டு மெத்தட்லேயும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆர் காஸ் தீட்டா இதை போலார் ஃபார்மில் எழுதுறதா தான் அப்படி எழுதுவோம், ஆர் இன்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம். ஓகே, அப்போ ஆர் காஸ் தீட்டாங்கிற இடத்துல ஒன் இருக்கு, ஆர் சைன் தீட்டான்னு இருக்கிற இடத்துல அகெயின் யூ ஆர் ஹேவிங் ஒன். ஆர் காஸ் தீட்டா இஸ் த ரியல் பார்ட், ஆர் சைன் தீட்டா இஸ் யுவர் இமேஜினரி பார்ட். இஸ் இட் கிளியர்? ஸோ இதை என்ன பண்ணுறேன், ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறேன், ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன், இதை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, இதை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று. ஸோ இட் பிகம்ஸ் டூ. ஸோ யூ நோ தட் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஒன். ஸோ ஆர் ஸ்கொயர் உங்களுக்கு என்னவா மாறிடும், டூன்னு மாறிடும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூன் ஆகும். ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போலன்னு கேட்காதீங்க, போலார் ஃபார்ம்னு வரும்போது சி ஹியர் ஆர் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப ஆரை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரூட் டூன்னு எடுத்துக்கிறேன். இஸ் இட் கிளியர்? சரி, இப்போ அடுத்தது இதோட இதையே வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐவையும் கூட எழுதுவேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதினா ஆருங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், ஆர் அலிட்டர் மெத்தட். இன்னொரு மெத்தடில் மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்னென்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், எது கன்வீனியண்ட்டாக இந்த மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ஹியர் எக்ஸ் இஸ் ஒன்னு அதனால ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இஸ் ஒன்னு
அதனால 1 ஸ்கொயர் சோ which is equal to root 2 இப்படியும் சொல்லலாம் இந்த மாதிரி போடலாம் போட்டு நீங்க போலார் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆர் இந்த மாதிரி போட்டு போலார் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம எந்த குவாட்ரன்ட்ல உங்களோட பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறதை இப்போ நம்ம செக் பண்ணலாம் இப்போ x பாருங்க x பாசிட்டிவ் y is also positive so the real part is positive imaginary part is also positive so the complex number will fall in first quadrant one unit real one unit imaginary so ungaloda complex number enga irukku this is our complex number z is it clear now so in the length ungalku enna va irukumna root 2 va irukum ipo na argument principal argument enna nu paakalam okay ipo enna pandrena r is equal to root 2 kadachaachu ipo இது வந்து உங்களுக்கு எதில இருக்குன்னா z வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்த தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்னா தீட்டா என்னவா மாறும் ஆல்பா ஆயிடும் லாஸ்ட் வீடியோல இத பாத்துறோம் தட் ஃபார் பிரின்சிபல் வேல்யூ என்னவா இருக்கும் பிரின்சிபல் வேல்யூ தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா நம்ம சொல்லிட்டோம் அப்ப ஆல்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணனும் ஆல்பா ஈக்குவல் டு லாஸ்ட் வீடியோ இன்னொரு தடவை பார்த்தா உங்களுக்கு புரியும் tan இன்வர்ஸ் y / x மாடுலஸ் இஸ் இட் கிளியர் அப்ப tan இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்தா tan இன்வர்ஸ் y / x அதான் ஆல்பா அப்ப yங்கிறது என்னது இமேஜினரி பார்ட் இது என்னது ரியல் பார்ட் அப்ப tan இன்வர்ஸ் y க்கு பதிலா 1 / 1 which is equal to tan இன்வர்ஸ் 1 tan எப்ப 1ஆ இருக்கும் 45 டிகிரி சோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி தட் 45 டிகிரி கேன் பீ ரெப்ரசன்டட் அஸ் ஆல்பா ஈக்குவல் டு பை பை 4 இஸ் இட் கிளியர் நவ ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க z இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் sin இத இந்த क्वेश्चनயே திருப்பி சொல்றேன் ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் y / x ல போட்டாலும் போடலாம் அப்படி இல்லாட்டி இங்க பாருங்க r cos θ ஈக்குவல் டு 1 r sin θ ஈக்குவல் டு 1 ரெண்டையும் நான் டிவைட் பண்றேன் அப்ப r sin தீட்டா பை r cos தீட்டா ஈக்குவல் டு 1 னு ஆயிடும் அப்ப r கேன்சல் ஆகி tan தீட்டா ஈக்குவல் டு 1 தட்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு r ஆல்பா ஈக்குவல் டு பை பை 4 இஸ் இட் கிளியர் நவ சோ இது வழியாவும் போலாம் tan இன்வர்ஸ் y / x ஆகவும் போலாம் சரி நவ கமிங் டு தி செகண்ட் ப்ராப்ளம் z இஸ் ஈக்குவல் டு 1 - i சோ உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ல எது வேணாலும் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் என்ன செய்றேனா இந்த மாடலை சாய்ஸ் பண்ணிக்கிறேன் சோ இத எப்படி எழுதிக்கிறேன் r into cos theta plus i sin theta னு எழுதலாம் அப்படி இல்லாட்டி x plus i y னா i can represent it so z is modulus of z is equal to root of x square plus y square here x is equal to 1 y is equal to minus 1 so root of 1 square is 1 again minus 1 the whole square is 1 which is equal to root so modulus is it clear right there so modulus of z is equal to root 2 now coming to argument principal argument paaka porom alpha va kandupidikka porom alpha illa theta va kandupidikka porom how to find out theta inga parunga x is positive nalla parunga x is positive and y is negative x is positive na real axis vandu positive imaginary axis ungalku enna va irukna negative va irukku appo indha da 1 nu eduthutena minus 1 inge irukku அப்போ உங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னா फोर्थ குவாட்ரன்ட்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு சோ फोर्थ குவாட்ரன்ட்ல வரணும்னா உங்களுக்கு என்ன ஆகும் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா ஃபர்ஸ்ட் we have to find out alpha then we have to find out theta சோ வாட் இஸ் ஆல்பா ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y / x which is equal to tan இன்வர்ஸ் அகைன் தி சேம் thing 1 y is minus 1 by x is 1 which is equal to modulus போடுறதனால உங்களுக்கு என்னதா வர போறது tan inverse 1 tan inverse 1 என்ன ஆகும் pi / 4 but our aim is to find out principal argument therefore theta equal to lies in எந்த quadrant z lies in fourth quadrant therefore theta equal to fourth quadrant ஆ இருந்தா என்ன சொல்லணும் minus alpha அப்ப theta equal to minus pi / இது கிளியரா இப்போ இத காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்ல எழுது அப்படினா எப்படி எழுதுவோம்னா 1 - i போலார் ஃபார்ம்லயே எழுதலாம் யூலர்ஸ் ஃபார்ம்லலயே எழுதலாம் சோ 1 - i எப்படி எழுதுறேன் பாருங்க r க்கு பதிலா √2 சோ √2 r க்கு பதிலா √2
காஸ் தீட்டா காஸையும் சைனையும் சேர்த்து சிஸ்ன்னு சொல்றேன் சிஸ் தீட்டாக்கு பதிலா உங்களுக்கு என்ன இருக்கு மைனஸ் 5 பை 4 இதைய நான் வேற எப்படி எழுதலாம் ரூட் 2 காஸ் மைனஸ் 5 பை 4 பிளஸ் ஐ சைன் மைனஸ் 5 பை 4 இஸ் இட் கிளியர் நவ So cos minus pi by 4 என்ன ஆகும் cos of minus theta trigonometry formula ல தரவானா தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் போடுறது கொஞ்சம் ஈஸியா ஆகும் cos of minus theta is cos theta sin of minus theta is minus sin theta இத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க இஸ் இட் கிளியர் So root 2 into 1 minus i can be represented as root 2 into cos pi by 4 minus I sin pi by 4 இதே இத யூலர்ஸ் ஃபார்முலால எழுதறதா இருந்தா எப்படி எழுதுவேன் யூலர்ஸ் ஃபார்முலா வந்து r into e power i theta சோ r க்கு பதிலா என்ன இருக்கு root 2 e power i theta க்கு பதிலா என்ன இருக்கு pi by 4 மறந்து போய் சொல்ல கூடாது இங்க மைனஸ் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பிளஸ் இருந்தா ஓகே மைனஸ் இருக்கறனால மைனஸ் pi by 4 சோ திஸ் இஸ் தி யூலர்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 minus i. Is it clear now? Now coming to third problem. நீங்க டைரக்டாவே சொல்லலாம் third one. நான் திருப்பி மாடுலஸ்லாம் போடல. Z is equal to minus 1 minus i. திரும்ப ஒரு தடவை மாடுலஸ் அதெல்லாம் போட்டு காமிக்கல. டைரக்டாவே நீங்க சொல்லலாம். Can you tell what is modulus of z? Root of 1 square plus 1 square which is equal to root 2. இதுதான் உங்களோட r. சரி. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரன்ட்ல இருக்கு? ரியல் பார்ட் நெகட்டிவ், இமேஜினரி பார்ட் நெகட்டிவ். See here. Real or negative, imaginary negative. So real is minus 1 here, imaginary is minus 1 here. உங்களோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல இருக்கு. 1 minus 1 minus 1 இந்த இடத்துல இருக்கு. So it lies in third quadrant. So அதே மாதிரி தான் alpha equal to tan inverse modulus of y by x which is equal to tan inverse minus 1 by minus 1 tan inverse 1 alpha equal to pi by 4 பட் எனக்கு என்ன வேணும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேணும் அதாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z வேணும் ஆர்குமெண்ட் ஆஃப் z எப்படி கண்டுபிடிப்போம் தீட்டா லைஸ் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரன்ட்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை அந்த ஆல்ஃபா பை பை 4 மைனஸ் பை ஸோ பை மைனஸ் 4 பை பை 4 பை மைனஸ் 4 பை பை 4 ஸோ தீட்டா ஈக்குவல் டு வாட் இஸ் ஆன்சர் மைனஸ் 3 பை பை 4 ஸோ திஸ் இஸ் யுவர் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அண்ட் திஸ் இஸ் தி மாடுலஸ் ஆஃப் இஸ் இதை காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதணும் அப்படின்னா மைனஸ் 1 மைனஸ் ஐ இதை எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ரெண்டு விதமாக சொல்லலாம் திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் போலார் ஃபார்ம்னு வரும்போது ரூட் 2 காஸ் மைனஸ் 3 பை பை 4 பிளஸ் ஐ சைன் மைனஸ் 3 பை பை 4 இதையே யூலர்ஸ் ஃபார்முலாவில் சொல்கிறதா இருந்தால் ரூட் 2 ஆர் இ பவர் ஐ தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடுறேன் 3 பை பை 4 இஸ் இட் கிளியர் நவ ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ரெப்ரசன்டிங் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் யூலஸ் ஃபார்ம் ஒன் மோர் சம் மைனஸ் 1 பிளஸ் ஐ மைனஸ் 1 பிளஸ் ஐ கன்சிடர் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அஸ் தி இசட் ஃபோர்த் பார்க் ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன வந்துடலாம் டைரெக்டாக சொல்லிடலாம் ரூட் 2 சொல்லிடலாம் இசட் கிளியர் நெக்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் வார் ஆல்ரெடி வி காட் த ஆன்சர் இஸ் டேன் இன்வர்ஸ் 1 தட் ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை 4 சரி இப்போ எக்ஸ் இஸ் நெகட்டிவ் சி ஹியர் இது எக்ஸ் இது ஐ ஒய் எக்ஸ் இஸ் நெகட்டிவ் ஒய் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் மீன்ஸ் ரியல் பார்ட் ரியல் பார்ட் இஸ் நெகட்டிவ் இங்கே இருக்கு ரியல் பார்ட் மைனஸ் 1 இமேஜினரி பார்ட் இஸ் 1 அப்போ இந்த இடத்துல 1 வரும் அப்போ தீ இவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைசின் விச் குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட் அப்போ தீட்டா லைசின் எந்த குவாட்ரன்ட்டு செகண்ட் குவாட்ரன்ட் இசட் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரன்ட் ஸோ இசட் செகண்ட் குவாட்ரன்ட்ல இருந்தால் என்ன ஆகும் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா
pi minus pi by 4. So, உங்களுக்கு இங்க என்ன வந்திருக்கு? minus 3 pi by 4 வந்திருக்கு. இங்க உங்களுக்கு என்ன வரும்னா 3 pi by 4. So, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுவோம்? minus 1 plus i. Representation of the complex number. minus 1 plus i எப்படி எழுதலாம்? ஒரு மெத்தட் root 2 into cos pi by 4 sorry 3 pi by 4 plus i sin 3 pi by 4 ஒன்னு எப்படி எழுதலாம் root 2 into e power i 3 pi by 4 is it clear now சரி இப்போ எனக்கு இது என்ன பியூட்டினா இந்த சம்ல பாருங்களேன் உங்களுக்கு மாடுலஸ் வந்து root 2 சோ distance of a result உங்களுக்கு மாடுலஸ்னா என்ன தெரியும்னா distance of a complex number from the origin is root 2 இந்த சம பொறுத்த மட்டும் சொல்றேன் சோ உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த இடத்துல 1 எல்லாமே நான் எடுத்த பாயிண்ட பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் இஸ் 1 இமேஜினரி பார்ட் இஸ் 1 சைன் மட்டும் மாறிட்டே வரும் இங்க எப்படி இருக்கு 1 1 இங்க 1 minus 1 இங்க minus 1 minus 1 minus 1 1 அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு டிஸ்டன்ஸ் வந்து root 2 சோ இது பாக்க எப்படி இருக்குன்னா இந்த போலார் ஃபார்ம்ல p of இத நான் இங்க இருந்து இப்படி கோடு போடுறேன் இத நான் x னு வெச்சிருக்கேன் இத y னு வெச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா cos theta equal to x by root 2 வா இருக்கும் sin theta equal to y by root 2 வா இருக்கும் சோ இந்த கோஆர்டினேட் எப்படி சொல்லலாம்னா x is equal to root 2 cos theta னு இருக்கும் see here x க்கு பதிலா root 2 cos theta னு எழுதலாம் y க்கு பதிலா root 2 sin theta னு எழுதலாம் சோ இது வந்து என்னன்னா பாராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ சர்க்கிள் சர்க்கிளோட பாராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா P of r cos theta comma r sin theta. This is the parametric representation of the circle. அப்ப இந்த பாயிண்ட் r into cos theta plus i sin theta நம்ம எடுக்கிற எல்லாமே பாருங்க r into cos theta plus i sin theta அது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த பாயிண்ட் எல்லாமே we can mark it in a circle-ல mark பண்ணலாம். See here இப்போ இந்த பாயிண்டே எடுத்துக்கலாம். இது வந்து என்னவா இருக்கு minus 1 plus i it lies in second quadrant அப்போ உங்களோட இந்த லெந்த் root 2 சோ சர்க்கிள்ல என்ன செய்யலாம் this is a point lying on the circle with the center is at the origin having the radius root 2 length and in the complex number எத்தனை angle make பண்றது 3 pi by 4 pi by 4 னா 45 அப்ப 3 into 45 டிகிரி எவ்வளவுன்னு பார்க்கறேன் 135 is it correct 135 so it makes an angle of 3 pi by 4 so பாருங்கலே root 2 radius இருக்கக்கூடிய சர்க்கிள்ல root 2 radius வரக்கூடிய சர்க்கிள்ல 3 pi by 4 angle make பண்ணி ஒரு புள்ளி கிடைக்குது so it represents the point on a circle please note this point so இதுவரைக்கும் நம்ம பார்த்த சம்ல என்னன்னா how to find out the modulus of a complex number and principal argument பத்தி தான் பார்த்தோம் அதுல ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட தான் நம்ம வந்து போலார் ஃபார்ம்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு பார்த்தோம் see here 1 minus i ல ஒரே ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் எப்படி வந்து போலார் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to represent a complex number in a polar form and we are going to find out the general result அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் represent root 3 minus i வேணா எடுத்துக்கோங்க root 3 minus i in polar form so you should know the difference between previous sum and this sum represent this in a polar form கேக்குறாங்கன்னா நான் என்ன பண்றேன் z is equal to root 3 minus i னு எடுத்துக்கறேன் already you know that modulus of z கண்டுபிடிக்கணும் x ங்கிற இடத்துல root 3 இருக்கு y ங்கிற இடத்துல minus 1 இருக்கு because i am going to take this as x plus iy format இப்ப modulus of z என்ன வரும் root 3 the whole square plus minus 1 the whole square root 3 square is 3 plus 1 square is 1 root of 3 plus 1 is 4 2 so r is equal to 2 கிடைச்சாச்சு இது clear now அடுத்து alpha கண்டுபிடிக்க போறேன் alpha எப்படி பண்ணுவேன் alpha equal to tan inverse modulus of y by x which is equal to tan inverse modulus of minus 1 by root 3 equal to tan inverse 1 by root 3 clear
1 by root 3 என்ன டிகிரி வரும் உங்களுக்கு இந்த angle எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி ஃபர்ஸ்ட் 30 45 60 ஞாபகம் வச்சுக்கோங்க 0 90 எல்லாம் நான் வேற மாதிரி சொல்லி தரேன் sin theta cos theta tan theta இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் 10th ஸ்டாண்டர்ட்லையும் படிச்சிருப்பீங்க 11th படித்தாச்சு இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை ரிமம்பரன்ஸ்க்காண்டி சொல்கிறேன் சைன் 30 1/2 இப்போ எனக்கு 1/√3 எங்கே வருதுன்னு பார்க்கணும் சைன் 30 1/2 சைன் 45 1/√2 சைன் 60 √3/2 இது அப்படியே ரிவர்ஸில் எழுதினா காசுக்கு வந்துடும் √3/2 1/√2 1/2 சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டேன் கிடைக்கும் அப்போ இங்கே 2 கட் ஆகிடும் 1/√3 பாருங்கள் இந்த √3 வந்துருச்சு பாருங்க இந்த 2 √2 கட் ஆகிடுச்சுன்னா 1 2 கட் ஆச்சுன்னா √3 ஸோ எனக்கு டேன் இன்வர்ஸ் 1/√3 1/√3 எனக்கு வேல்யூவாக வரணும்னா டேன் இன்வர்ஸ் இன்வர்ஸ் இஸ் த ஆங்கிள் 30 டிகிரி ஆல்ரெடி ஐ டோல்டு யூ சில ஆங்கிளை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் 30 டிகிரியை ரேடியன் மெஷரில் சொல்லணும்னா 5/6 45 டிகிரியை ரேடியன் மெஷரில் சொல்லணும்னா 5/4 60 டிகிரியை ரேடியன் மெஷரில் சொல்லணும்னா 5/6 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 3 வந்தால் 6 வரணும் 5/3 வந்தால் 6 வரணும் 6 வந்தால் 3 போடணும் 4 வந்தால் 4 போடணும் அப்படிங்கிற இந்த 3 நம்பருக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் 3 இங்கே வந்தால் 30 டிகிரியில் 3 இருக்கிறனால 5/6 ஆகும் 60 டிகிரின்னா இங்கே 6 இருக்கிறனால 3 ஆகும் 4 இருந்தால் 4 வரும் அப்படிங்கிற ஒரு சும்மா ட்ரிக்கு மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் டேன் இன்வர்ஸ் 1/√3 1/√3 வரும்போது 30 டிகிரி 30 டிகிரி என்ன ஆகும்னா 5/6 இஸ் இட் கிளியர் ஓகே இப்போ இசட் வேல்யூ இசட் லைஸ் என் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஒய் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ்னா எங்கே வரும் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் சி ஹியர் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் தட் இஸ் √3 இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒய் நெகட்டிவ் -1 இங்கே இருக்கு ஸோ திஸ் இஸ் யுவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் அண்ட் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் எத்தனை டிகிரி 30 டிகிரி ஸோ இசட் லைஸ் இன் 4th quadrant 4th quadrantல இருந்த த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தீட்டா லைஸ் இன் எங்கே இருக்கும் -α அப்போ -π/6 ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன செய்கிறேன்னா டயக்ராமேட்டிக்காக வரைகிறேன் ரேடியஸ் வந்து உங்களுக்கு 2 இருக்கு அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் 4th quadrant ஏன் 4th quadrantனா ரியல் பார்ட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இமேஜினரி பார்ட் இஸ் நெகட்டிவ் 4th quadrant அண்ட் எத்தனை ஆங்கிள் மேக் பண்ணுறது -π/6 ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா -π/6 இருக்கு ஸோ தர் போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எழுதும்போது போலார் ஃபார்ம் என்னவா இருக்கும் ஆர் இன்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லுவோம் ஆருங்கிறது உங்களுக்கு என்னவா மாடும் 2 காஸ் தீட்டாங்கிறது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இஸ் 5/6 நான் இதை என்ன பண்ணலாம் எத்தனை தடவை வேணால் ரொட்டேஷன் கொடுக்கலாம் காசு பிளஸ் ஐ சைனை நான் சிஸ்ன்னு வேணால் எழுதிக்கிறேன் ரொட்டேஷன் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஆங்கிள் இப்படி ரொட்டேட் ஆகி ஃபஸ்ட்டு -π/6 திஸ் இஸ் த ஃபஸ்ட் பொசிஷன் இஸ் இட் கிளியர் அப்புறம் என்ன பண்ணுறேன் இதை ஃபுல் ஒரு ரொட்டேஷன் ஒரு 2π ரொட்டேஷன் கொடுக்குறேன் 2π ரொட்டேஷன் கொடுக்குறேன் கொடுத்துட்டு திருப்பி -π/6 வரேன் திருப்பி என்ன பண்ணுறேன் 2 times ரொட்டேஷன் கொடுத்துட்டு -π/6 வரேன் அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறேன் இப்படியே நேராக 3rd time ரொட்டேஷன் கொடுத்துட்டு திருப்பி -π/6 வரேன் ஸோ ஐ எம் கிவிங் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் சச் எ மேனர் தட் அகெயின் யூ ஆர் கெட்டிங் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொசிஷன் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் 2 into sys -π/6 தான் ஆன்சர் அதோட 2kπ ஆட் பண்ணுறேன் திஸ் கே பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ் அப்போ திஸ் இஸ் தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி அதாவது ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி போலார் ஃபார்ம் ஆஃப் √3 - i √3 - i சொல்லும்போது இது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் நிறைய சொல்யூஷன்ஸ் வேணும்னா யூ ஹேவ் டு கிவ் அஸ் மெனி டைம்ஸ் ரொட்டேஷன்ஸ் அஸ் பாசிபிள் வி ஆர் கிவிங் கே டைம்ஸ் ரொட்டேஷன் ஸோ போலார் ஃபார்ம் ஆஃப் விச் காம்ப்ளெக்ஸ் நம்பர் √3 - i இஸ் 2 into sys -π/6 plus 2kπ தட் இஸ் வி ஆர் ஆடிங் தி
2k by only to the argument of z. So argument of z ninge enava maarum, which is equal to argument of z plus 2k pi. Adha na ipa thirupi repeat pandren ungalku na. Argument of z ingiradhu inge minus pi by 6 na aidum plus 2k pi. Is it clear now? Today we discussed Euler's identity and how to represent the complex number in Euler's form. Next we discussed about how to represent the complex number in rectangular form, Euler form and polar form. And we discussed about the some specific complex numbers 1, minus 1, I and minus I. Then we discussed about the how to find out the modulus and the principal argument of the complex number in polar form as well as Euler's form. Next we discussed about the how to represent the general solution of the polar form. Then we learnt how the polar form of the complex number, that is, it is the complex number looks like a parametric representation of the circle, and how we are plotting the complex numbers in the circle, and how we are getting the generalized form of the complex number and generalized argument of z. And we discussed about what is the difference between ARG of z and the capital ARG of z in this class. In next class we will see the properties of the argument and we will do some problems. Thank you.